இந்த பெண்களின் கைகளிலிருந்து இரத்தம் எடுப்பது டெஸ்ட் எடுக்க அல்ல, இரத்தத்தால் ஓவியம் வரைவதற்காக. ஆம், அதிர்ச்சி தரும் இந்த இரத்த ஓவிய கலாச்சாரம் ஆபத்து தெரியாமல் திருச்சியில் ஆட்கொண்டுள்ளது. திருச்சி திருவானைக்கால் மேம்பாலம் அருகே பெட்ஷாப் வைத்திருக்கும் முகிலன் ஒருவரின் புகைப்படத்தை கொடுத்தால் அதை அச்சு பிசகாமல் அப்படியே வரைந்து கொடுப்பார். தனது ஓவிய திறமையை வைத்து கொண்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இரத்த ஓவியம் வரைவதை வியாபாரமாக மாற்றியுள்ளார். இதில் அதிர்ச்சி என்னவென்றால், தமிழக அரசு கடந்த 2022 இரத்தத்தை வைத்து ஓவியம் வரைவதை தடை செய்வதாக அறிவித்திருப்பதுதான். அரசால் தடை செய்யப்பட்ட இரத்த ஓவியத்தை தான் வரைந்து கொடுப்பதாக இன்ஸ்டாகிராமில் அச்சமின்றி விளம்பரம் செய்து வரும் முகிலன் கஸ்டமர்கள் கைகளிலிருந்து இரத்தம் எடுப்பதையும் அதை வைத்து ஓவியம் வரைவதையும் பதிவிட்டுள்ளார். இதற்காக ஸ்ரீரங்கம் தேவி தெரு பகுதியில் ஒரு இரத்த சேமிப்பு நிலையத்தில் இரத்தத்தை சேமிக்கக்கூடிய வேலையையும் இவருடைய ஊழியர்கள் செய்து வருகின்றனர். 2 மில்லி முதல் 5 மில்லி வரை இரத்தத்தை எடுத்து இளம் ஜோடிகள் கொடுக்கும் புகைப்படத்திற்கு ஏற்றாற்போல் 1500 ரூபாய் முதல் 4000 ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கிறார். முகிலனின் சமூக வலைதள பக்கத்தில் இளம் பெண்கள் பலர் இரத்த ஓவியத்திற்காக தனது இரத்தத்தை கொடுத்துள்ளனர். காதலை நட்பை வெளிப்படுத்த எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. இரத்த தானம் என்பது பலரது உயிரை பாதுகாக்க பயன்படுகிறது என்பது கூட தெரியாமல் செயல்படும் இவர்களின் அறியாமை ஒருபுறம் இருக்க, இரத்தம் முறையாக எடுக்கப்படாவிட்டால் HIV போன்ற கொடிய தொற்றுக்களும் ஏற்பட காரணமாக அமைந்துவிடும். அரசின் கண்ணில் மண்ணை தூவி திருச்சியில் நடக்கும் இந்த இரத்த ஓவிய கலாச்சாரத்தை கடும் நடவடிக்கைகள் மூலம் ஒழித்து கட்டுவார்களா அதிகாரிகள்? தவறு செய்பவர்கள் மீது நடவடிக்கை பாயுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.